இந்த மாதம் 15 தேதி முதல் ஆகஸ்ட் 15 வரை மதுவுக்கு எதிராக 100 பொதுக்கூட்டம் நடத்தப்போவதாக கிருஷ்ணசாமி அறிவித்தார். தனது கட்சியில் யாராவது மது குடித்தால் அவர்களை நீக்கி விடுவேன் என்றும் எச்சரித்தார். மது குடிக்கிறவங்க வந்து ஸ்டெடியா இருக்க முடியாது, அதாவது வந்து மென்டலா ஏதாவது ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க. தென் டொமஸ்டிக் வைலன்ஸ், மனைவியோட தகராறு பண்ணுவான், பிள்ளையோடு தகராறு பண்ணுவாங்க, மாமியாரோட தகராறு பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் தகராறு பண்ணுவான், வீதியில் தகராறு பண்ணுவான், ஜாதி சண்டை வரும், மதச்சண்டை வரும், எல்லா விதமான பாதிப்புகள் இருக்குது. அதனால் எந்த பாதிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே போல் வந்து அவனுக்கு வந்து ஹலுசினேஷன்ஸ், மனப்பிரமை வரும், அவனை வெட்டுறமா, இவன் யாராவது வந்து வெட்டுற மாற, குத்துற மாற, அடிக்கிற மாற, உதைக்கிற மாற, எல்லா விதமான மனப்பிரமைகளும் ஏற்படும். எனவே மது குடித்தால் அது வந்து எல்லா விதமான பாதிப்பு, ஹெட் டு ஃபுட்டு எல்லா விதமான பாதிப்பு உண்டுங்க. ஆமாம், எங்கள் கட்சியில் வந்து அது மிகப்பெரிய கண்டிஷன். கடந்த 20 வருஷமாக வந்து அதை நாங்கள் கொள்கையாக தான் வச்சுருக்கிறோம். யாரும் குடிக்கிறது இல்லைங்களா? குடிக்கக்கூடாது என்பது விதி, குடித்தால் கட்சியில் வந்து நாங்கள் அவங்கள வச்சுருக்கிறது. ஆமாம், ஒரு அதில் ஒன்றும் சந்தேகம், எங்களுடைய கட்சியினுடைய விதியே வந்து அதுதாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1995, 1996, 1997 நான் வந்து சாத்தூர், உங்களுக்கு சதன் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு தெரியும், சாத்தூர்லாம் அந்த பக்கத்தில் முதல்ல எல்லாம் கள்ளு சாராயம், நிறைய கள்ள சாராயம் காய்ச்சிட்ருப்பாங்க. நான் போய் வந்து இந்த மாதிரி வந்து சாராயம் காய்ச்சலில் ஒருத்தருடைய ஊரில் சண்டை போட்டு இன்னொரு ஒரு கம்யூனிட்டி வந்து அந்த ஊரில் சுத்த கலந்துட்டாங்க. ஒரு 25 மணி நேரம் டெத்து நடந்து போச்சுருந்தேன். அப்போ அங்கே போனப்போ நான் வந்து அவங்க எல்லாமே தேவதாளர் கம்யூனிட்டி, நான் சொன்னேன் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்கயா அந்த ஜாதிக்காரெல்லாம் வந்து சாராயம் காய்ச்சி விற்கிறாங்க, பணக்காரராக நீங்கள் ஊர் ஊராக வந்து சாராயம் காய்ச்சக்கூடாது, விற்கக்கூடாது, வடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னு. யார் எப்படி வந்துட்டு போகிறாங்களோ நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சாராயம் காய்ச்சவும் கூடாது, விற்கவும் கூடாது, அதை குடிக்கவும் கூடாதுங்கிறது சத்தியம் வாங்கிக்கிற பல கிராமங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்குறேன். முதல் என்ன சொன்னால், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிற மாதிரி மது குடிக்கக்கூடாது என்ற கொள்கையை புதிய தமிழகத்திலிருந்து தான் துவங்குகிறேன்.